அப்பா எல்லாரும் என்ன முட்டா பையன் அப்படின்னு சொல்றாங்கப்பா, நீ என்ன முட்டாளப்பா? உனக்காவது டவுட் வந்தது, மத்தவங்க எல்லாம் கன்ஃபார்மே பண்ணிட்டானுங்க. சொல்லுப்பா, எனக்கு இன்னைக்கு உண்மை தெரிஞ்சாங்கப்பா. அது ஒரு பெரிய கதைப்பா. பெரிய கதையா? அப்ப போர் அடிக்க வேண்டாம், விடு. சரி சரி, ஷார்ட் சொல்றேன், ஷார்ட் ஸ்டோரி. சரி சொல்லு, உன் பேர் காரணத்தை நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்க ஊரு ஒரு அழகான சின்ன கிராமம். ஐயா, கிராமத்து கதையா? போர் அடிக்கு வேண்டாம், விடு. ஆனா முட்டா போயிடுவாங்க, சிட்டி வருந்தா. அந்த ஊர்ல ஒரு மிகப்பெரிய அழகான நூலகம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த நூலகத்துல இருக்கிற அத்தனை புத்தகங்களையும் நான் ஒண்ணு விடாம படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். படிக்கிறவன் அறிவாளி தானே, அப்புறம் ஏன் உன்னை முட்டா போயங்கிறானுங்க? ஒண்ணு விடாம படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா ஒண்ணு கூட படிக்கல. இப்படிதான் அந்த ஊரு என்னை துப்புச்சு. ஆனா பாட புத்தகங்களை அத்தனையும் படிச்சேன். அப்புறம் ஏன் உன்னை முட்டா போயங்கிறானுங்க? அத்தனையும் படிச்சேன், ஆனா ஒண்ணு கூட மண்டையில இல்ல. இப்படிதான் எங்க மாஸ்டர் என்னை துப்புனர். ஆனா படிக்கட்டியும் சொந்த கால நிக்கணும்னு சொந்தமா ஒரு தொழில் தொடங்கினேன். அப்புறம் என்னப்பா, படிப்பா முக்கியம், பணம் தானே முக்கியம்? ஆனா தொழில ஏகப்பட்ட நஷ்டம். எங்க வீட்டை வித்த இடம் காடெல்லாம் அடமானத்துக்கு போயிடுச்சு. எங்க அப்பா அம்மா எல்லாம் நடுத்தலுக்கு போயிட்டாங்க. இப்படிதான் என்ன பெத்தவங்களும் என்ன துப்புனாங்க. துப்பு வாங்கினதே பெரிய மெடல் வாங்கின மாதிரி சொல்றான் பாரு. அதுக்கப்புறம் செல்லம்மா இந்த ஊர் என்ன முட்டாளு முட்டாளுன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டானுங்க. வாயில துப்பாருப்பா, வாசம் அடிக்குதுல, கொஞ்சம் தள்ளி துப்பா. துப்பு வாங்குறதே கேட்டு வாங்குற பாரு. இவன் மூஞ்சில எச்சு துப்புறதுக்காகவே நான் 2 லிட்டர் தண்ணி எக்ஸ்ட்ரா குடிக்கணும். ஆனா இனிமே நம்ம பொறுத்துக்க கூடாதுப்பா. என்ன முட்டான்னு சொன்னானுங்க, அதை நான் பொறுத்துக்கிட்டேன். ஆனா உன்னை முட்டா பையன் சொல்றானுவே, அது என்னால பொறுத்துக்க முடியலப்பா. ஆமாப்பா, ஏதாவது பண்ணணும்ப்பா. ஆமா, நீ எங்க போற? கடைக்கு. இதுதான் சரியான சந்தர்ப்பம், இந்த ஊர் மக்களுக்கு நம்ம அறிவாளி நிரூபிக்க. இந்தா என் போன் எடுத்துட்டு போ, கடைக்கு போனதுக்கப்புறம் நீ கூப்பிடு. ஒன்றரை போன நான் எடுத்து போயிட்டா அவன் உனக்கு எப்படி கூப்பிட முடியும்? குட் கொஸ்டின், அப்ப நானே வச்சுக்கிறேன். ஆனா நான் சொல்றத கவனமா கேட்டு போ. சொல்லுப்பா. கடைக்கு போனதும் உன்னை முட்டா பையன் அவன்னு எல்லாம் உன்னை ஏமாத்து பாப்பானுங்க. அதனால நீ அவனுக்கு என்ன வேலை சொன்னாலும் அதை அப்படியே பாதி வேலைக்கு கேளு. சரிப்பா, நான் இன்னைக்கு அறிவாளியை நிரூபிச்சுட்டு பெட்ரியோட தெரியும் பாருப்பா. அப்படியே வெங்காயமும் வாங்கிட்டு வாப்பா, போப்பா. கடைக்காரரே, வெங்காய கிலோ எவ்வளவு? கிலோ 100 ரூபா. அப்ப கிலோ 50 ரூபாய்க்கு தாங்க. தம்பி, 50 ரூபாய்க்குல வராதுப்பா. சரி, 80 ரூபா கொடு. அப்ப 40 ரூபாய்க்கு தாங்க. என்னப்பா உன்னோட வப்பா போச்சு. சரி, உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம், 60 ரூபா கொடு. அப்ப 30 ரூபாய்க்கு கொடுங்க. ஏய் கோவிலு, செருப்பு கட்டி அடிச்சு போடுவேன். அப்ப 2 செருப்பு அடிங்க.